குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் இன்று பிரியாவிடை. நேற்று விருந்தளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் காவல்துறையின் மின்னணு முதல் தகவல் அறிக்கை திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சிவசேனா கட்சியில் பிளவு, உறுப்பினர் பலத்தை நிரூபிக்குமாறு உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டேவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. இலங்கைக்கு தமிழக அரசு சார்பில் மூன்றாவது தவணை நிவாரணப் பொருட்கள். கப்பல் இன்று தூத்துக்குடியிலிருந்து கொடியசைத்து அனுப்பி வைக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விறுவிறுப்பான ஆட்டத்தில் இந்தியா 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி.